தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த கட்சியில் வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம். அதற்கு முன்னாடி ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து ராஜினாமா செய்திடணும். மேலும் அவங்க எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் ரஜினி தலைவரான ரஜினியுடைய அன்புக்குரிய ரசிகர்கள் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சிலர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்திருக்காங்க. பொறுத்து பொறுத்து பார்த்து ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்கும், அதன் மூலமாக லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப வருஷங்களாக ரஜினி ரசிகர்களாக இருந்தவங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சோடனே திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க முக்கியமான நிர்வாகிகள். இன்னும் நிறைய பேர் வந்து ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து விலகி வெவ்வேறு கட்சியில் சேரப்போகிறதாகவும் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. தமிழகத்தில் ரஜினிகாந்த் வந்து அரசியலையும் சரி, அவர் கட்சி ஆரம்பித்து அரசியலில் இல்லாட்டாலும் மறைமுகமாக தமிழகத்தில் ஒவ்வொரு சமயங்களையும் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மறைமுகமாக அவர் வந்து தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நிலைமையில் ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப வருஷமாக அவர் கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் அந்த கட்சியின் மூலமாக நமக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்கும், அதன் மூலமாக லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகளில் இருந்த நிறைய பேர் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சியினுடைய கொடி சின்னம் கட்சி பேர் எல்லாத்தையும் டிசம்பர் 31 அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதுலேருந்து தமிழக தேர்தல் களம் அரசியல் வட்டாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சுது. இந்த நிலைமையில் திடீர்னு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஹைதராபாத்துக்கு அண்ணாத்த படம் ஷூட்டிங்காக போனவர் அங்கே உடல்நலக் கோளாறு காரணமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர்களுடைய அட்வைஸ்னால் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல, அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்னு உறுதியாக என்ன பண்ணிட்டார், அறிக்கையை விட்டுட்டார். அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, குடி சின்னம்லாம் வந்து அறிவிக்க போகிற நிலைமையில் ரொம்ப ஒரு உற்சாகத்திலையும் நம்பிக்கையில் இருந்த அவருடைய ரசிகர்கள் தமிழக மக்கள், குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் வந்து இந்த அவருடைய அறிவிப்பினால் வந்து பெருத்த ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் வந்து ஒரு திருக்குறள் ஒன்று வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருக்குறளில் வந்து எண்ணி துணிக துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி 1000 யோசனை பண்ணணும், ஆனால் அந்த செயலில் இறங்கியாச்சு அப்படின்னா திரும்பி அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கிட்டோன்னா அதை விட ஒரு கேவலம் வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் அந்த குறளுடைய அர்த்தம். இந்த குறள் வந்து
திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அவர் கட்சி ஆரம்பிக்க போகிற கொடி சின்னம் எல்லாத்தையும் வந்து அறிவிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய யோசனை பண்ணியிருப்பார், பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார். அப்படி எல்லாம் சொன்ன பிறகு அதுலேருந்து பின்வாங்குறதுங்கிறது அதை விட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று, கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லைங்கிற முடிவில் வந்து உறுதியாக இருந்திருக்கணும். இல்லை, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பின்வாங்கியிருக்கக்கூடாது. ஆரம்பித்து ஒன்று ரெண்டில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெற்றியோ தோல்வியோ ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா அவருடைய ரசிகர்கள் திருப்தியாக இருந்திருக்கும். ரெண்டுமே இல்லாமல் ஒரு அவர் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஒரு குழப்பு குழப்பி அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெருத்த நம்பிக்கை துரோகத்தையும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவருடைய அடுத்து வரப்போடைய அவருடைய அண்ணாத்திய படம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அந்த அறிக்கையில் கீழே அவர் வந்து தலைவருடைய அன்புக்குரிய ரசிகர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கட்சியில் வேணால் போய் சேர்ந்துக்காங்க, ஆனால் அவருடைய படம் பார்க்குறத விட்டுறாதீங்க. காசு கொடுத்து அவருடைய ரசிகர்கள் அவருடைய படம் பார்க்கணும், அவருக்கு இன்னமும் ஆதரவு தரணும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் உறுதியாக சொல்லியிருக்காங்க. படம் மட்டும் பார்க்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆனால் அவங்க ரசிகர்களுக்காகவோ இல்லை தமிழக மக்களுக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க. இதுதான் சினிமா நடிகர்களுடைய ஒரு எண்ணம். இதில் வந்து எம்ஜிஆர்ங்கிறவர் ஒரு விதிவிலக்கு. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே சினிமா அரசியல் கட்சி ரெண்டுத்துலேயும் இருந்தார். அதனால் அவரை வந்து இதில் இது பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அரசியல் கட்சியில் நுழையணும்னு நினைக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கணும், முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரேடியாக வந்து பின்வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எல்லா படங்களையும் பார்த்தோன்னா ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு தமிழக ரசிகர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னமோ ஒரு பெரிய அளவில் ஒன்று செய்ய போகிற மாதிரியே படங்களில் பூரா வசனங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய். தங்களுடைய படம் ஓடணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், படம் வியாபாரம் ஆகணும். மற்றவங்களுக்கெல்லாம் அவருடைய ரசிகர்களும் சரி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பட்ட நாமம். இதுதான் சினிமா நடிகர்களுடைய கொள்கை. அதனால் ரசிகர்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து சினிமா நடிகர்களை வந்து நம்பாதீங்க. அடுத்து நிறைய வரிசை கட்டி நிறைய சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க, விஜய். அடுத்தது ஒவ்வொருத்தரும் இன்னும் இருக்காங்க, அரசியல் கட்சி ஆரம்பித்து வரப்போகிற மாதிரி. ரசிகர்களே தயவுசெய்து சினிமா நடிகர்களை நம்பாதீங்க. அவங்களுடைய படம் பார்க்குறீங்களா அதோடு விட்டுருங்க. அவங்கள வந்து அரசியலுக்கு இழுக்கணும் அப்படின்னு மட்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நினைக்காதீங்க. அரசியல் வேறு சினிமா வேறுங்கிறத தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகரான அஜித் வந்து அவரை வந்து பாராட்டலாம். உறுதியான ஒரு முடிவில் இருக்கார், சினிமா என்பது என்னுடைய தொழில், தயவு செய்து என்னை அரசியலுக்கு இழுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டில் வந்து அவர் உறுதியாக இருக்கார். அவரை பாராட்டலாம். மற்றபடி சினிமா நடிகர்களை நம்பி தயவு செய்து ரசிகர்கள் ஏமாறாதீர்கள். இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிறதுக்கு சமம். இதன் மூலமாக ரஜினி ரசிகர்கள் வந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதியை இழந்திருப்பாங்க. அவர் படம் ஓட வைக்கிறதுக்கு, போஸ்டர் ஓட்டுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு? உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிறது அவருடைய ஒரு படத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க. திரைப்பட சினிமா நடிகர்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, அவங்களுடைய சினிமாக்களை அதிக அளவு காசு கொடுத்து பார்க்குறதோ இது மட்டும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில், தயவு செய்து இதை மனசில் நிறுத்திக்கோங்க. இனிமேலாவது தமிழக சினிமா ரசிகர்கள்
இந்த மாதிரியான சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போகிறத நிறுத்துங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. தயவுசெய்து வீடியோக்களை முழுசுமாக பாருங்கள், முழுவதும் பாருங்கள். சில பேர் வந்து அறகுறையாக பார்த்துட்டு இல்லைன்னா மேலே அந்த தம்ப்நெயில மட்டும் பார்த்துட்டு சில பேர் கருத்துக்களை சொல்கிறாங்க, கருத்துக்களை சொல்லிட்டு கடைசியில் பல்ப் வாங்கிறாங்க. அது வேண்டாம். வீடியோக்களை முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.